பிரியா, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், உட்காருங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. செந்தில் எப்படி? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொதுவாக தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்லுங்க. பிரியா, சொல்லணுன்னா ரொம்ப நல்ல மாதிரி தான். நீங்கள் எந்த ஆங்கிளில் கேள்வி கேட்க வரீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் தர முடியும். இப்போ எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ். டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுங்க. செந்தில் ஆஃபீஸ் ஒர்க்னு இல்லாமல் சீரியல் ஷோன்னு நிறைய வெளியே ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? ஆமாம், நிறையெல்லாம் இல்லை, ஃப்ரீ டைமில் கொஞ்சமாக ஒர்க் பண்ணுறான். அதில் இன்கம் வருது இல்லையா? ஆமாம். அதெல்லாம் அவர் ஏதோ அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றாராமே. அப்படியா? உங்களுக்கு யார் சொன்னது? ஆமாவா இல்லையா? ஆமாம். அவன் வெளியில் சம்பாதிக்கிற எல்லாமே மதர் தெரசா ஆசிரமத்துக்கு தான் போகுது. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா? இல்லை, அவர் அவ்வளோ நல்லவரான்னு கேட்குறேன். உண்மை சொல்லணும்னா அவன் ரொம்ப நல்லவன் தான். ரொம்ப பர்ஃபெக்டான ஆளான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ரொம்ப நல்லவன். சின்ன பசங்க மாதிரி அடம் பிடிக்கிறது, சண்டை போடுறது, போய் சொல்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் தான். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப நல்ல மனசு அவனுக்கு. அந்த ஹோமுக்கு சப்போர்ட் பண்ணுறத கூட வெளியில் யாருக்குமே சொல்கிறதில்ல. வெளியில் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அநாத இல்லத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். என்னால் கூட அப்படியெல்லாம் முடியுமான்னு தெரியல. நம்ம பார்க்குற விஷயங்களை மட்டும் வச்சு ஒருத்தரை இப்படிதான் முடிவு பண்ணுறது எவ்வளோ தப்பு இல்லை. நமக்கு தெரியாத எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட இருக்கலாம். உதவி பண்ணுறதை விட மற்றவங்களுக்கு சொல்லாமல் தெரியாமல் பண்ணுறது ரொம்ப மெச்சூர்டான விஷயம் இல்லை? சும்மா தெரிஞ்சுக்கதான் உங்களை கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ்.